ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது சமையல் குறிப்பு .com-இன் சுவையோ சுவை. இன்னைக்கு சுவையோ சுவை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரவா கேசரி. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் ரவா எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 கப் சர்க்கரை, இதே கப் அளவுக்கு 1.5 கப் சர்க்கரை, நெய் 4 ஸ்பூன், முந்திரி பருப்பு, திராட்சை பழம் கொஞ்சம், ஏலக்காய் 1-4, கலர் பவுடர் கொஞ்சம். இப்போ நம்ம ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைங்க. வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் நெய் உருகட்டும். நெய் உருகின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய திராட்சை முந்திரி ரெண்டையுமே சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். இது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல இப்போ இந்த இருக்கிற நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ரவையை வறுக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும், இல்லைனா அடியில் பிடிச்சிரும், கருப்பாயிடும். லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க, அந்த வாசனை வர அளவுக்கு போதும். 1-2 நிமிஷம் வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். எந்த கப்பு வச்சு நீங்கள் வந்து ரவை இழந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி இழந்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம ஃபுட் கலர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவையை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரேடியாக போட்டிங்கன்னா கட்டி ஆகிடும், கிளற முடியாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்படி கட்டி விழாமல் கலர்னதுக்கு அப்புறமா சுகர் போட்டுடலாம். இதில் சுகர் போட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கலருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர்னீங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். ரவா கேசரி பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா உடனே பண்ணி கொடுத்துடலாம். ரவை வெந்து ஓரளவு கெட்டியான உடனேயே முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதில் சேர்த்துடலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய நெய்யும் இதில் சேர்த்துடலாம். நெய் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டியாகவும் ஆகாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு, ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை விட நீங்கள் அடுப்பில் இன்னும் வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.